20,000 ரூபாயில இருந்து பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. 20,000 பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ல முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது சாம்சங்கோட கேலக்சி M35 5G. சோ வழக்கமா சாம்சங் ஸ்மார்ட் போன் வந்து இந்த செக்மெண்ட்டுக்குள்ள லிஸ்ட்ல வராது, ஆனாலும் வந்து இந்த M35 5G ஓரளவு வந்து மேக் பண்ணிருக்குன்னு சொல்ல. குறிப்பா இந்த போன்ல வந்து ஒரு 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசிஸ்ட் உள்ள ஆமர் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காரு, நல்ல விஷயம். ஆனா கொஞ்சம் பெசல்ஸ் மட்டும் திக்காக இருக்கு. இது போய் இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கோர்லா கிளாஸோட பிட்டஸ் பிளஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்னாக்ஸோட 1380 அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராசருக்கு 56,000 கிடைக்குது, 148 மார்க் எடுக்குது. இது ஒரு பிகிரி சிப்செட்டாக இருக்கு. ஸோ ஓவரால் டீசென்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். மற்றபடியாக இந்த போன் ஒன் யூஏயோட 6.1.1 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அது ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ண ஒய்ஸாக இருக்கு. இந்த ஃபோனுக்கு 4 வருடத்துக்கான ஒய்ஸ் அப்டேட்ஸும் 5 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் 3 கேமரா கொடுக்குறாங்க. 15 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா, 2வதாக ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 3வதாக 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. மற்றபடி செல்ஃபிக்காக 13 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இந்த ஃபோனோட ஹைலைட் என்ன கேட்டிங்கன்னா அதோட பேட்டரிஸ் இல்லை வந்து 6000mAh பேட்டரி கொடுக்குறாங்க, 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட வருது. இந்த ஃபோனோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சார்ஜர் பாக்ஸில் தரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப நேரம் சார்ஜ் எடுக்க எடுத்துக்கிடும். அது மட்டும் ஃபோன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இது போய் ஆமர் டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு இன் டிஸ்பிளே கொடுக்கல, அதுக்கு போல சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் 6GB வித் 120GB ஸ்டோரேஜ் ஒளி 19999 சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்தபடியாக இந்த செக்மெண்ட்டில் ஓவரால் ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக தான் பார்க்க போகிறோம். அதாவது மோட்டோரோலா வந்து மோட்டோ G85 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான கர்வ்டு ஆமர்லெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட் டிஸ்பிளேயோட வரக்கூடிய கர்வ்டு ஸ்க்ரீன் இதில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு இந்த டிஸ்பிளேல HDR சப்போர்ட் கிடையாதுங்கிறத நோட் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடி பேக் சைடில் வேகன் லெதர் ஃபினிஷோட ரொம்ப லைட்டான ஒரு ஃபீலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 14 ஒய்ஸில் தராங்க. இந்த ஃபோன் வந்து நமக்கு 2 வருடத்துக்கான ஒய்ஸ் அப்டேட்ஸ் தரதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்க்ரீனான ஸ்டாக்கிஸ் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில் இருந்து கிடைக்கும். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும் பேக் சைடில் 2 கேமரா இருக்கு. மொதல் கேமரா வந்து 15 மெகாபிக்சல் சோனியோட LYT 600 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. 2வதாக ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இதே கேமரா நமக்கு மேக்ரோ மோட் ஷாட்ஸும் எடுக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ப்ராசர் பொறுத்தவரைக்கும் இது ஸ்னாப் ட்ராகனோட 6X Gen 3 அப்படிங்கிற லேட்டஸ்டான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இது லேட்டஸ்ட் கிடையாது, நமக்கு ஸ்னாப் ட்ராகனோட 695 ப்ராசர் தான் ரீபிராண்ட் பண்ணி, அதாவது கொஞ்சம் கிளாக் ஸ்பீடை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணி இப்படி வந்து பேர் மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் 20,000 கிடைக்குது, 143 மார்க் எடுக்குது. கிரேடை பொறுத்தவரைக்கும் நமக்கு சி கிரேட் கொடுக்குறாங்க. ஸோ மற்ற எல்லா விஷயமும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க, ப்ராசர் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கு. இது போய் இந்த ஃபோனுக்கு 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ இந்த ஃபோன் நெகட்டிவ் அப்படி சொல்லணும்னா இந்த ஃபோனோட சிப்செட் வந்து சொல்லலாம். மற்றபடி பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், டீசென்டான கேமரா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல HDR கிடையாது, மற்றபடியாக டீசென்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் 8GB வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 17999 அப்படிங்கிற ஆரம்ப விலையில் கொடுக்குறாங்க. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்தபடியாக ஒரு கேமராவில் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான் பார்க்க போகிறோம். ரியல்மிலேருந்து நர்சோ 70 ப்ரோ. இதில் 8GB வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 19999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ கூப்பன் ஆஃபரும் கொடுக்குறாங்க. கூப்பன் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 2000 வரையும் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஆமர்லெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. ப்ராசர் பொறுத்தவரை நமக்கு வந்து மீடியடெக் டிமென்சிட்டி 7050 அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசருக்கு 61,000 கிடைக்குது, 47 மார்க் 100 எடுக்குது. மற்றபடி பி கிரேட் சிப்செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ டீசென்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். மேலும் இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் 14 ஒய்ஸில் தராங்க. இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான ஒய்ஸ் அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பில்ட பொறுத்தவரை பேக் சைட் கிளாஸ் பேக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் யூஎஃப்எஸ் 3.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. பொதுவாக யூஎஃப்எஸ் 2.2 தான் செக்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ஆனால் யூஎஃப்எஸ் 3.1 கொடுத்த காலத்தில் ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். கேமராஸ் அப்படி பார்க்கும்போது நமக்கு பேக் சைடில் 3 கேமரா வருது. மொதல் கேமரா 15 மெகாபிக்சல் சோனி IMX890 அப்படிங்க சென்சர் கொடுக்குறாங்க. 2வதாக ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சரும், 3வதாக ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. செல்ஃபிக்காக ஃப்ரண்ட் சைடில் 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இதில் மற்ற கேமராஸ் மாறாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு பிரைமரி கேமரா பேக் சைடு உள்ள பிரைமரி 15 மெகாபிக்சல் கேமரா நல்ல டீசென்டான ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இதில் வாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ கொஞ்சம் ப்ளோட்டர்ஸ் அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக ஒன்ப்ளஸோட நாட் CE4 Lite 5G அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் 8GB வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 19999 இப்போ கிடைக்குது. அப்பப்போ ஆஃபரில் ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும். அதுபடி பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஆமர்லெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்
தராங்க. ஆனா இதுல நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட சிப்செட் சொல்லலாம், அதாவது ஸ்னாப் டிராகனோட 695 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸருக்கு 81 ரேங்க் தான் வருது, மேலும் 140 மார்க் தான் எடுக்குது. சி கிரேட் தான் கொடுக்குறாங்க. ஸோ சிப்செட் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ். மற்றபடியே கேமரா அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் ரெண்டு கேமரா கொடுக்குறாங்க. ஒரு 50 MP சோனியோட L80 600 அப்படிங்கிற சென்சார், ரெண்டாவதாக 2 MP சென்சார் கொடுக்குறாங்க. மற்றபடியே ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ண ஆக்சிஜன் ஒய்ஸ் 14 ரெண்டாவது. இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான ஒய்ஸ் அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் தரதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் 5500 mAh பேட்டரி, 80 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கு. ஸோ இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக iQOO லேருந்து Z9 5G. இந்த ஃபோன் 8 GB வித் 120 GB ஸ்டோரேஜ் விலை 19999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு 6.67-inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் அமல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வருது. ப்ராசர் பொறுத்து நமக்கு மீடியா டெக்கோட டிமென்சிட்டி 7200 அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்செட்டாக வருது. அதாவது 42 ரேங்க் கிடைக்குது, 155 மார்க் எடுக்குது. கிரேட் அப்படி பார்க்கும் பி கிரேட் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு டீசென்டான சிப்செட் கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்காங்க. கேம்ஸுக்கும் நல்லாவே இருக்கும். கேமரா சொல்லி பார்க்கும்போது பேக் சைடில் ரெண்டு கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 MP ரியர் ஃபேசிங் கேமரா, இது சோனியோட IMX882 சென்சர். ரெண்டாவதாக 2 MP போர்ட்ரேட் கேமரா கொடுக்குறாங்க. மற்றபடியாக ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஸோ கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் டீசென்ட்டாக கொடுத்துருந்தாலும் ஃபோட்டோஸ் ஆவரேஜாக தான் வரும். மற்றபடி இந்த ஃபோனுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 14 வயசில் ஃபன் டச் வாய்ஸ் 14 ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான வாய்ஸ் அப்டேட்ஸ், 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் தரதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேட்டரிஸ் அப்படி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, 44 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. இந்த ஃபோனோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜான கேமரா சொல்லலாம். மற்றபடி வாய்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளூடூத் இருக்கும். காரணம் யாருக்கான சொல்ல மாதிரி இது ஃபன் டச் வாய்ஸ்ங்கிற காரணத்தில் இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் வாங்கலாம் சரி, அல்லது விவோலேருந்து T3 5G வாங்கலாம் சரி, ரெண்டு ஃபோனும் ஒன்று தான். ஸோ இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். அல்லது ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்லேருந்து விவோலேருந்து T3 5G அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க. ரெண்டு ஃபோனும் பேர் மட்டும் தான் வேறு, ஒரே கம்பெனி, ஜஸ்ட் வந்து பேரை மட்டும் மாற்றி வந்து ரெண்டும் வேறு வேறு கம்பெனியில் வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் ஏதாவது ஒரு ஃபோன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு ஓகேனா. அடுத்தபடியாக இப்போ ரெக்கார்ட் பிரேக் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதாவது CMF Phone 1 அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனில் பேக் சைடில் நமக்கு வந்து ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூஸை கடத்தி பேக் சைடில் உள்ள கேஸை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு பல விதமான அசசரிஸும் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.67-inch ஃபுல் HD ப்ளஸ் ஆமலெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 2000 nits வரையும் பீக் பிரைட்னஸ் போது ஒரு நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சிப்செட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து மீடியடெக் டிமென்சிட்டி 7300 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸருக்கு 47000 கிடைக்குது, 153 மார்க் கொடுக்குறாங்க. இது வந்து பி கிரேட் சிப்செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே நல்லா இருக்கும், கேம்ஸ் வந்து சூப்பராக விளையாடலாம். ஓஎஸ்ஸை பொறுத்தவரைக்கும் இது ஆண்ட்ராய்ட் 14 வந்து ரன் ஆகுது. ஸ்டாக்கிஷ் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எந்த ஒரு ஆட்ஸும் இருக்காது. மற்றபடி பேக் சைடில் கேமரா பார்க்கும்போது ரெண்டு கேமரா இருக்கு, 50 MP ரியர் ஃபேசிங் கேமரா, ரெண்டாவதாக 2 MP ஒரு டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. மற்றபடி செல்ஃபிக்காக 16 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. கேமராஸ் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். இது நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் 128 GB வெர்ஷன் மட்டும் தான் இருக்கு. மற்றபடி ஸ்பீக்கர்ஸும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. கேமராஸ் மாறாக தான் இருக்கும். சார்ஜரும் ஃபோனோட பாக்ஸில் தரல. ஸோ அது வந்து வாங்கினா எக்ஸ்ட்ராவாக ஒரு 1000 போட்டு தான் வாங்க வேண்டியிருக்கும். மற்றபடியாக இந்த ஃபோன் 6 GB ரேம் வித் 120 GB ஸ்டோரேஜ் விலை 17999 அப்படிங்கிற விலையில் வைக்கிறாங்க. இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அடுத்தபடியாக போக்கோல இருந்து X6 5G அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இந்த ஃபோனில் டிஸ்பிளே மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்கும். அதை மாதிரி பார்க்கும்போது இதில் ஒரு 6.67-inch 1.5K OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்கிற டிஸ்பிளே இதுதான். 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. பெசல்ஸும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. இது போக கார்னிங் கோலா கிளாஸ் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்னாப் டிராகனோட 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸருக்கு 60000 கிடைக்குது, 147 மார்க் தராங்க. மேலும் இது ஒரு பி கிரேட் சிப்செட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு டீசென்டான கேமிங் இதில் வந்து விளாட முடியும். ஆனா இதுல நெகட்டிவான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் 13 வாய்ஸ்ல தான் லான்ச் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்போ ஆண்ட்ராய்ட் 14 அப்டேட் கிடைக்குது. மற்றபடியாக 3 வருடத்துக்கான வாய்ஸ் அப்டேட்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு அப்டேட் வந்துட்டு இன்னும் 2 அப்டேட் வந்து கொடுப்பாங்க. மற்றபடி இந்த ஃபோன்ல 5100 mAh பேட்டரி, 67 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. அதே கேமராஸ் அப்படி பார்க்கும்போது பேக் சைடுல 3 கேமரா கொடுக்குறாங்க. 64 MP ஆம்னிவிஷனோட பிரைமரி கேமரா, 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. செல்ஃபிக்காக ஃப்ரண்ட் சைடுல 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கேமராஸ் ஆவரேஜா தான் இருக்கும், ரொம்ப ஒன்றும் பயங்கரமாக இருக்காது. இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 GB RAM 2 GB ஸ்டோரேஜ் விலை இப்போ வந்து 18999 சொல்லி விலை வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் 20000 மேல லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து விலை வந்து குறைஞ்சிருக்கு. கடைசியாக எல்லா பிராண்ட்லயும் சொல்லிட்டீங்க, எங்க பிராண்ட்ல சொல்ல அப்படிங்கறதுக்காக ரெட்மிலிருந்து ஒரு ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரெட்மிலிருந்து Note 13 5G அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இந்த ஃபோன்ல ஒரு 6.67-inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் நமக்கு வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் கொடுக்குறாங்க. மற்ற பெசல்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 14 வாய்ஸ்ல MIUI 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. கேமராஸ் பொறுத்தவரைக்கும் பேக்ல ரெண்டு கேமரா, 100 MP பிரைமரி கேமரா, 2 MP
மவுஸ்க்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடு 16 மவுஸ்க்கான செல்ஃபி கேமரா இருக்கு. மற்றபடி பேட்டரி சப்படி மாதிரி 5000 mAh பேட்டரி, 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. இந்த ஃபோன் நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட சிப்செட் சொல்லலாம். அதாவது மீடியா டெக் டிமென்சிட்டி 6080 அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசருக்கு 88000 கிடைக்குது, அதாவது 100க்கு 38 மார்க் கிடைக்கிறது. சி கிரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுவரையும் பார்த்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே ரொம்ப ரொம்ப லோயஸ்டான ஒரு எண்டு உள்ள ஃபோன் வந்து ப்ராசர் இதுதான் சொல்லலாம். கண்டிப்பாக ஃபோன் வந்து லேக் ஆகும். இதுதான் ரெட்மியில் எனக்கு வேணும் ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இதை சொல்லலாம். ஆனால் போக்கோ இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னமே போக்கோ பிராண்ட் இருக்குது, போக்கோ வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதுக்கு போகலாம். மேலும் ஆம்பர் டிஸ்பிளேயாக கொடுத்துருந்தா கூட நமக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் தராங்க. ஸோ இது மாதிரி நெகட்டிவ்ஸ்லாம் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோன் 6GB வித் 120GB ஸ்டோரேஜ், 17999 அப்படிங்கிற பிரைசிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பெஸ்ட் ஃபோனுங்கிறத இது மூலமாக பார்த்து தெரிஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரியாக இன்னொரு செக்மெண்ட்டில், இன்னொரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் எது பெஸ்ட் ஃபோனுங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நான் டெக்கிந்தம்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.